புத்தர்கிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க. காஷ்யப்பர் அப்படின்னு ஒரு முக்கியமான சீடர். புத்தர் எல்லா சீடர்களையும் இங்கெங்க போங்க, புத்த சமயத்தை பரப்புங்க நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்ப காஷ்யப்பருக்கு மட்டும் அவர் எதுவுமே சொல்ல. கடைசியா காஷ்யப்பர்கிட்ட அவரு காஷ்யப்பரே வந்து புத்தர்கிட்ட கேட்கிறார், எனக்கு மட்டும் நீங்க எந்த இலக்கும் கொடுக்கலையே, நான் எங்க போகணும்னு சொல்லி அப்படின்னார். நீயே உன்னோட இலக்கை தேர்ந்தெடு அப்படின்னார். அவர் ஒரு கிராமத்தை சொல்றார். உடனே புத்தர், அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் காட்டு பிராண்டிகளாச்சு, அவங்க உன்னை அசிங்கப்படுத்திட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு. அசிங்கம் தானே படுத்துனாங்க, என்னை அடிக்காம விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுவேன்னாரு காஷ்யப்பர். சரி உன்னை அடிச்சுட்டாங்க அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டார். அடிக்க தானே செஞ்சாங்க, என்ன ஒன்றும் கொலை பண்ணலையே அப்படின்னு சந்தோஷப்படுவேன்னாரு காஷ்யப்பர். சரி உன்னை கொலையே பண்ணிட்டாங்க அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டார். நிரந்தரமான விடுதலை கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு காஷ்யப்பர். இதுதான் உங்க எல்லாருக்குமான கருத்து. குரூப் ஃபோர்ல மிஸ் பண்ணா என்ன, நமக்காக குரூப் டூ காத்திருக்குன்னு நினைக்கணும் காஷ்யப்பர் மாதிரியே. குரூப் டூல மிஸ் பண்ணா என்ன, நமக்காக குரூப் ஒன் காத்திருக்குன்னு நினைக்கணும் காஷ்யப்பர் மாதிரியே. குரூப் ஒன் மிஸ் ஆனா என்ன, நமக்காக ஐஏஎஸ் காத்திருக்குன்னு நினைக்கணும் காஷ்யப்பர் மாதிரியே. அவர் அப்படிதான் நினைச்சார். உன்னை அசிங்கப்படுத்தினா என்ன பண்ணுவோன்னு கேட்கும்போது அவர் சொல்றார், அடிக்காம விட்டாங்களே அதனால பரவாயில்ல. அதே மாதிரி தான் குரூப் ஃபோர் மிஸ் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது நான் குரூப் டூக்காக வெயிட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லணும். குரூப் டூ மிஸ் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது நான் குரூப் ஒன்றுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். குரூப் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது நான் ஐஏஎஸ்க்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லணும். உள்ளுவது உயர் உள்ளல், மேலே போயிட்டே இருக்கணும். தோல்வி தான் வெற்றிக்கு படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் நல்லா உணர்ந்து பெறலாம். இங்க தோல்விகள் அவமானம் அல்ல, வெற்றிகள் முடியாததும் அல்ல. தோல்விகள் அவமானம் அல்ல, வெற்றிகள் முடியாததும் அல்ல. எந்த ஒரு தோல்வியை ஒருத்த அவமானமா எடுக்கிறானோ அவன் வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு தோல்வியும் அவமானமா எடுக்காதவங்க மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். தோல்விகள் எப்படி அவமானம் ஆக முடியும்? ரங்கராஜ் பாண்டே சார் வந்தப்போ கூட நான் அடிக்கடி சொல்ற கருத்தை சாரும் சொல்லியிருந்தாங்க. அரசியல்வாதிகளை பத்தி நம்ம பார்த்து நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்கள்ட்ட இருக்க தன்னம்பிக்கையை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி. எனக்கு சமீபத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு அரசியல்வாதியோட தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் ஒருத்தர் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏ வழக்கில் தோற்று போயிட்டார். ரொம்ப தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு வழக்கு, இந்தியாவை எதிர்பார்த்த ஒரு வழக்கு, அதில் அவருக்கு தோல்விகரமான ஒரு தீர்ப்பு தான் வந்துச்சு. அந்த தீர்ப்பு வந்த உடனே பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப முண்டி அடித்து அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டி கேட்டாங்க, இப்படி 18 பேர் வழக்கில் தோத்துட்டீங்களே, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் என்னைக்கு தோத்தேன், இதுவும் எனக்கு ஒரு அனுபவம், நான் தோக்கலாம் இல்லையே, இதுவும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாரு. அதுதான் நீங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டியது. ஒரு ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அது தோல்வியில் எப்படி முடிவு பண்ணுவீங்க? தோல்விக்கு என்ன டெஃபினேஷன் இருக்குது? எது தோல்வி? ஒருத்தர் கலெக்டர் ஆகிட்டா அது வெற்றின்னு அர்த்தமா? ஒரு மீனவர் வந்து போட்டை கடலோரமாக நிறுத்திட்டு தூங்கிக்கிட்டு இருக்கார், நல்லா ஹாயா. ஒரு பணக்காரர் அங்கே அந்த பக்கம் வரார். வந்து அந்த மீனவரை பார்த்து, என்னப்ப இப்படி ஹாயாக தூங்கிட்டு இருக்க, இல்லைங்க நான் பிடிக்க வேண்டிய மீன்லாம் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். எப்படி பிடிச்ச, என்ன சாதாரண போட்டு தானே வச்சிருக்க, நீ இதிலே மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணலாமே, மோட்டார் போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப தூரத்துக்கு போகுமே, ஆள் கடலுக்கு போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வரலாமே, மீன் பிடிச்சிட்டு வந்தால் நிறைய விற்கலாமே, நிறைய விற்றா பெரிய பணக்காரனாகலாமே, பெரிய பணக்காரனா என்ன மாரி பெரிய பேரும் புகழோடு வாங்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார், அட்வைஸ் பண்ணியிருக்கார். அந்த மீனவர் ஒரே வார்த்தை பதில் கேட்டார், சரி அவ்வளோ பேரும் புகழும் எதுக்காக, நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நினச்சிங்க அப்படின்னு கேட்டார் அவர். அது கேட்டது நான் ஹாயப்படுத்தி நிம்மதியாக தான் இருக்கார் அவர். ஸோ அவ்வளோ பெரிய பேரும் புகழும் சம்பாதிச்ச பிறகு என்ன, எதுக்காக அவ்வளோ பேரும் புகழும்? ஒரு நிம்மதிக்காக தான், நான் இப்பயும் நிம்மதியாக தானே இருக்கேன், எனக்கு இருக்கிற மீன் போதுமே அப்படின்னாரா. ஸோ தோல்விக்கு ஒரு வரையறையெல்லாம் கிடையாது, வெற்றிக்கும் வரையறையே கிடையாது. வெற்றிக்கும் வரையறையே கிடையாது, தோல்விக்கும் வரையறையே கிடையாது. வரையறை இல்லாத வெற்றி தோல்வியை பின்னாடி பிடிச்சி தொங்குறதை விட்டுட்டு எல்லாத்தையும் அனுபவமாக எடுத்தா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே வெற்றி பாதையில் தான் கொண்டு போகுன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. எல்லாத்தையும் நீங்கள் அனுபவமாக தான் எடுக்கணும், எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுக்கணும். ஏன்னா எது வரையறை இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் வந்து முடிவு பண்ணுவீங்க? எது வெற்றி எது தோல்வி முடிவு பண்ணுவீங்க? ஸோ தோல்விகள் அவமானம் அல்ல, வெற்றிகள் முடியாததும் அல்ல. எல்லாம் நம்மளோட முயற்சியில் தான் இருக்குது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெரு. நினச்சதை நினச்ச மாதிரியே முடிக்கலாம் நீங்கள் அதில் உறுதியாக இருந்தால். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெரு. நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரியே முடிக்கலாம் நீங்கள் நினச்ச விஷயத்தில் உறுதியாக இருந்தா. அப்படி உறுதியாக இருந்து ஜெயித்தவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள். மீண்டும் ஒரு பலத்த கரவொலி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். சவுண்டு லைட்டாக கூட்டு. மீண்டும் சொல்கிறேன், தோல்வி அவமானம் அல்ல, வெற்றிகள் முடியாதது அல்ல.
தோல்விகள் அவமானம் அல்ல, வெற்றிகள் முடியாததல்ல. இதை நான் கூட சொல்லலை, நம்ம திருச்சி சிட்டி போலீஸ் கமிஷனர் டாக்டர் அமல்ராஜ் ஐஐபிஎஸ் சொன்ன ஒரு வாசகம் இது. அவர் எழுதிய புத்தகத்தில் அட்டையிலே இருக்க வாசகம் இது. அதை பார்த்ததுலேருந்து என் மனசில் பதிஞ்ச வாசகங்கள் இது. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறான். நினைக்கிறத பெருசாக நினை, அடிக்கிறத பெருசாக அடிக்க நினை, ஃபோக்கஸ் பண்ணு, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்னு சொல்கிறான். எல்லா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸும் திருக்குறளில் இருக்கு. உயர்ந்த எண்ணம், தன்னம்பிக்கை, துணிவு, திட்டமிடல், கடின உழைப்பு, விடாமுயற்சி, வெற்றி. அவ்வளோதான். உயர்ந்த எண்ணம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், துணிவு வேணும், திட்டமிடல் வேணும், கடின உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த முதல் ஆறு செஞ்சீங்கன்னா ஏழாவது வெற்றி உங்களை தானாக தேடி வரும். நம்மளுடைய சிந்தனைகளின் விளைவே நாம் இப்பொழுது இருக்கும் நிலை அப்படின்னு சொன்னார் புத்தர். நம்மளோட சிந்தனையின் விளைவு தான் நம்ம இப்போ இருக்க நிலைன்னு சொல்கிறார் புத்தர். நம்ம சிந்தனைகள் பாசிட்டிவாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கையும் பாசிட்டிவாக இருக்குன்றது அதோட அர்த்தம். மனம்தான் எல்லாம், நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம்னு புத்தரும் சொல்லியிருக்கார். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம்னு சொல்ல நினை. உயர உயர பறப்பதும், உயர்ந்த சிகரங்கள் தொடுவதும், உரிமையில் தலை நிமிர்வதும், ஊர் அறிய வாழ்வதும் உயரிய எண்ணத்தால் தானே அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. உயர உயர பறப்பதும், உயர்ந்த சிகரங்கள் தொடுவதும், உரிமையில் தலை நிமிர்வதும், ஊர் அறிய வாழ்வதும் உயரிய எண்ணத்தால் தானே. ஊன் வருத்தம் மறப்பதும், உறக்கம் துறந்து உழைப்பதும், உலகை மாற்ற விழைவதும், உத்தமர் என பெயர் பெறுவதும் உயரிய எண்ணத்தால் தானே. ஊன் வருத்தம் மறப்பதும், உறக்கம் துறந்து உழைப்பதும், உலகை மாற்ற விழைவதும், உத்தமரென பெயர் பெறுவதும் உயரிய எண்ணத்தால் தானே. உயர் கொள்கைகள் ஏற்பதும், உள்ளத்தில் நல்லதையே எண்ணுவதும், உயர் கொள்கைகள் ஏற்பதும், உள்ளத்தில் நல்லதையே எண்ணுவதும், உயர்ந்தவரை என்றும் மதிப்பதும், உன்னை உண்மை தவறாமல் பேசுவதும் உயரிய எண்ணத்தால் தானே. உழைப்பையே நம்பி முன் செல்வதும், உழைப்பையே நம்பி முன் செல்வதும், உறவை என்றும் மதிப்பதும், உகந்தவர் நட்பை பேணுவதும், உணர்ச்சியை கட்டுக்குள் வைப்பதும் உயரிய எண்ணத்தால் தானே. உன் மனத்தின் எண்ணமெல்லாம் உயர்ந்ததாய் தொடர்ந்து நிலை கொண்டால், உன் மனத்தின் எண்ணமெல்லாம் உயர்ந்ததாய் தொடர்ந்து நிலை கொண்டால், உந்தன் உன்னத லட்சியங்களை உறுதியாய் அடைவாய் நீயே. உன் மனத்தின் எண்ணமெல்லாம் உயர்ந்ததாய் தொடர்ந்து நிலை கொண்டால், உந்தன் உன்னத லட்சியங்களை உறுதியாய் அடைவாய் நீயே. உயரிய எண்ணம், உங்களது உயரிய எண்ணங்கள் வாழ்வாகட்டும், உங்களது உயரிய எண்ணங்கள் வாழ்வாகட்டும். நண்பனே, நண்பனே, முடியாத எண்ணத்தை, முடியாது என்ற எண்ணத்தை உனது சிந்தையிலிருந்து எடுத்துவிடு அப்படின்னு சொன்னார் சாமுவேல் ஜான்சன். முடியாது என்ற எண்ணத்தை உனது சிந்தையிலிருந்து எடுத்துவிடுன்னு சொன்னார். எல்லாவற்றிலும் நல்லதை காண்பது நல்லது. அந்த நல்லது தான் இந்த வருஷம் வரப்போகிற தொடர்ச்சியான அறிவிப்புகள் கால்ஃபர்ஸ் குரூப் ஒன் சொல்லியாச்சு. மார்ச் 3 கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வருது, ஜெயிலர் இப்போ தான் முடிஞ்சது. குரூப் 2 ரெண்டு குரூப் 2 மே மாதம் வருது, ஜூன் மாதம் குரூப் 4 வருது, விஏஓ வருது. ஸோ அத்தனை அற்புதமான அறிவிப்புகளும் இந்த டிஎன்பிசியோட ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும். இத்தனை வருட வரலாற்றில், டிஎன்பிசி வரலாற்றில் இது பொன்னால் பொதிக்கப்பட வேண்டிய வருடம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க, முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. ஸோ வேலைக்கு போக நினைக்கிறவங்க இந்த வருஷம் வேலைக்கு போகாட்டி எந்த வருஷமுமே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தொடர்ந்து உழைக்கிறதுக்கு, இந்த வருஷத்தை வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு இயற்கையில் அமைஞ்சு வந்த ஒரு வெற்றி விழான்னு கூட இதை எடுத்துக்கலாம். இந்த மாணவர்களோட பேச்சை, பெற்றோரோட பேச்சை கேட்கும்போது அடுத்து இந்த வருடத்துக்குள்ளே வரக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் நான் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக, ஒரு நாளாக இந்த நாள் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலை மறந்தை ஓதுகின்றால் புலவீர் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் என்றான் என்ற அவ்வை வரிகளை நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த வருடம் வெற்றி வருடமாக அமையும் என்பதை கூறி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.